Hello students, in the video, we will talk about the topic molar volume, molar ganalavu. First, molar volume is the volume occupied by 1 mole of a chemical element or a chemical compound at STP is called molar volume. STP means standard temperature and pressure. That is, திட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் ஒரு மோல் தனிமம் அல்லது சேர்மம் எவ்வளவு கன அளவை அடைத்துக் கொள்ளுமோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மோலார் கன அளவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ மோலார் கன அளவு எப்படி கண்டுபிடிக்கலாம், கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி கால்குலேட்டட் பை டிவைடிங் த மோலார் மாஸ் பை மாஸ் டென்சிட்டி. ஒரு தனிமம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதோட நிறைய அதோடைய அடர்த்தியால் நம்ம வகுக்கும் போது நம்மளுக்கு மோலார் கன அளவு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லையா, திட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தம். அப்போது இயல்பாக திட்ட வெப்பநிலை எவ்வளவு, திட்ட அழுத்தம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் யூஸ்ட் இஸ் 273 கெல்வின் ஆர் 0 டிகிரி செல்சியஸ். இதை தான் திட்ட வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த டெம்பரேச்சரில் வச்சு மெஷர் பண்ணால் மோலார் வால்யூம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் இஸ் 1 அட்மாஸ்பியர், தட் இஸ் 760 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. திட்ட அழுத்தம் வந்து 1 வளிமண்டல அழுத்தமாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க, நியான் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு 3 டிஃப்ரெண்ட் கேஸஸ், 3 வித்தியாசமான வாயுக்கள் இருக்குது. இது எல்லாத்தோடைய ப்ரெஷர் டெம்பரேச்சர் குவான்டிட்டி எல்லாம் ஒரே மாதிரி, ஒரு மூல் கன அளவை 273 கெல்வின் வெப்பநிலையில் 1 அட்மாஸ்பியரிக் அழுத்தத்தில் மெஷர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது எல்லாத்தோடைய வால்யூமும் பார்த்தீங்கன்னா சேமாக 22.4 லிட்டர் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது இதை தான் எப்படி கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, த மூலார் வால்யூம் ஆஃப் எனி கேஸ் இஸ் 22.4 dm³ மோல் இன்வர்ஸ் அட் STP. எந்த ஒரு வாயுவாக இருந்தாலும் அதோடைய திட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் அதோட மோலார் கன அளவு வந்து 22.4 dm³ மோல் இன்வர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் மோலார் வால்யூம். தேங்க்யூ.